ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஸ்னஸ் அசிஸ்டன்ட். இது இந்தியா மார்ட் சீரீஸில் 8வது வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளோட கேட்டலாக் எப்படி ஷோவாகும், ஆஸ் எ பையர் வந்து பார்க்கும்போது நம்மளோட கேட்டலாக் எப்படி இருக்கும், ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுவரை நம்ம ப்ராடக்ட் அப்டேட் பண்ணோம், கம்பெனி டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணோம், ப்ராடக்ட் ஸ்கோர் இன்க்ரீஸ் பண்ணோம் இல்லைங்களா. ஸோ அது எல்லாம் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும், நம்மளோட கேட்டலாகில் எப்படி ஷோ ஆகும், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்மளோட செல்லர் பேனல் ஓப்பன் பண்ணுங்கள். செல்லர் பேனலில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் இருக்கு இல்லைங்களா. நேமுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட கம்பெனி நேம் இருக்கும். ஸோ கம்பெனி நேம் நம்ம என்ன என்டர் பண்ணியிருக்கோமோ அந்த கம்பெனி நேம் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட கேட்டலாக் ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் வந்து அந்த கம்பெனி நேம் வந்து லிங்காக தான் அங்கே கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ண உடனே உங்களோட கேட்டலாக் ஓப்பன் ஆகும். ஸோ இது என்னோடய கேட்டலாக், ஆக்சுவலாக வந்து நான் எடிட் பண்ண இல்லைங்களா. ஸோ இங்கே வந்து பாருங்கள், நான் அப்டேட் பண்ண ப்ராடக்ட்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஷோ ஆகுதுங்களா. ஸோ ஃபஸ்ட் ஒன் பிஸ்னஸ் அசிஸ்டன்ட் இருக்குது, தென் கேஷ்யூ நட்ஸ் அண்ட் எக்ஸெல் ஃபோட்டோஸ். நம்ம மூணு தான் வந்து இமேஜோடு ஆட் பண்ணோம். ஸோ அதோட டீட்டெயில்ஸ் இருக்குது. இன்கேஸ் நம்ம வந்து நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணோம்னா அது எல்லாமே ஸ்லைட் ஆகுங்க நமக்கு. ஸோ இந்த கேட்டலாகில் நம்மளது ப்ராடக்ட்ஸ் இருக்குங்களா, அது கீழே வந்தீங்கன்னா அபோட் எஸ் அப்படிங்கிற போல் இருக்கு இல்லைங்களா. அபோட்டேஸில் பாருங்கள் நம்ம என்னென்ன பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம ஆட் பண்ணி வச்சுருக்க ப்ராடக்ட் வச்சு அவங்களாவே ஜஸ்ட் வந்து நமக்கு கண்டென்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற போல். அதுக்கு கீழே வந்தோம்னா நம்ம கம்பெனி டீட்டெயில்ஸில் என்ட்ரு பண்ணோம் இல்லைங்களா. ஸோ நம்ம ஹோல்சேலராக நம்மளோட கம்பெனியில் எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க, நம்மளோட ஆனுவல் டர்ன் ஓவர் என்ன, செகண்டரி பிஸ்னஸ், ஸோ அது எல்லாமே ஷோ ஆகும். அதுக்கடுத்து கீழே வந்தோம்னா திரும்ப ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே தான், மேலே ஸ்லைட் ஆகிட்டு இருந்த போல் கீழே நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இண்டிவிஜுவலாக கொடுத்துருப்பாங்க. கீழே வந்தோம்னா காண்டாக்ட் எக்ஸ், ஸோ நம்மளோட டீட்டெயில்ஸ் இருக்கும், நம்மளோட அட்ரஸ் ப்ளஸ் வந்து நம்மளோட மொபைல் நம்பர், மெயில் ஐடி. நமக்குன்னு தனியாக இங்கே ரைட் சைடில் பாருங்கள் சின்னதாக ஒரு டைலாக் பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் கஸ்டமர் என்டர் பண்ணி மெயில் பண்ணாங்கன்னா நம்ம வந்து மெயில் வந்துடும். ஸோ மேலே டாப்பில் பாருங்கள் ஹோம் இருக்கு இல்லைங்களா, ஹோம், ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீஸ், அபோட் எஸ், காண்டாக்ட் எக்ஸ். ஸோ அப்படிங்கிற போல் நாலு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா. அதில் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் கொடுத்தோம்னா ரெண்டு ஆப்ஷன் ஷோ ஆகுது பாருங்கள். பிஸ்னஸ் சொல்யூஷன் கீழே நம்மளோட ப்ராடக்ட் பிஸ்னஸ் அசிஸ்ட் இருக்குது. W320 கேஷ் யூனிட்ஸ் கீழே நம்மளோட கேஷ் யூனிட்ஸ் இருக்குது. அதர் ப்ராடக்ட்ஸ், அதர் ப்ராடக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் எக்ஷெல் பவுடர், தென் நம்ம பிஸ்னஸ் கன்சல்ட்டிங், பிஸ்னஸ் கைடன்ஸ், ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா. ஸோ நம்ம வந்து ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்க்குள்ளே கேட்டகரி வைஸும் பிரித்து வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம கேஷ் யூனிட்ஸ் பண்ணுறோம், ப்ளஸ் வந்து அல்மோன்ஸ் பண்ணுறோம், டேட்ஸ் பண்ணுறோம். ஸோ அது வந்து செப்பரேட்டாக நம்ம வந்து பிரித்து அது கீழே வந்து கேஷ் நோட்ஸில் என்னென்ன வெரைட்டிஸ் நம்ம பண்ணுறோமோ அதை அப்டேட் பண்ணிக்கலாம். சேம் டேட்ஸில் என்னென்ன பண்ணுறோமோ அதை அப்டேட் பண்ணிக்கலாம். சேம் அதே போல் தான் பண்ணுற பிஸ்னஸ்க்கு ஏற்ற போல் நம்மளோட கேட்டகரி வந்து அங்கே செட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அந்த கேட்டகரிக்கு ஏற்ற போல் அங்கே ஷோ ஆகும். அந்த கேட்டகரி வந்து மெயின் அந்த பிஸ்னஸ் சொல்யூஷன் கீழே பிஸ்னஸ் அசிஸ்ட் அப்படிங்கிற சர்வீஸ் வந்து நான் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அது கீழேயே வந்து நான் பிஸ்னஸ் கைடன்ஸ் அண்ட் பிஸ்னஸ் கன்சல்ட்டிங்கை ஆட் பண்ணலாம். ஸோ அது எல்லாமே எப்படின்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ இப்போது அந்த ப்ராடக்ட் பிஸ்னஸ் அசிஸ்டை கிளிக் பண்ணோம்னா அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ண அதோட டிஸ்கிரிப்ஷன், தென் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து ஷோ ஆகுது இல்லைங்களா. ஸோ இதுதான் வந்து கஸ்டமருக்கு இப்படி தான் ஷோ ஆகும். ஒரு பையர் வந்து நம்மளோட கேட்டலாக் பார்க்குறாரு இந்தியா மார்ட்டில் அப்படின்னா அவருக்கு வந்து இப்படி தான் ஷோ ஆகும். ஸோ இதுதான், இதுக்காக தான் நம்ம வந்து நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எடிட் பண்ணுறது, அதில் வந்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஆட் பண்ணுறது. ஸோ நீங்கள் எத்தனை ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற போல் வந்து யூஸ் அதிகமாகும், டீட்டெயில்ஸும் அதிகமாக வந்து பையருக்கு ஷோ ஆகும். ஸோ நீங்கள் இமேஜஸ் எவ்வளோ ஆட் பண்ணியிருக்கீங்களோ, இமேஜ் அதாவது ஒரு ப்ராடக்ட் நான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து அஞ்சு ப்ராடக்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு ஷோ ஆகுறது வந்து மூணு ப்ராடக்ட் தான் ஷோ ஆகுது. ஏன்னா நான் ஜஸ்ட் வந்து மற்ற ரெண்டு ப்ராடக்ட்டும் நேம் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். அந்த நேம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்க்குள்ளே போய் பார்த்தா மட்டும்தான் அந்த நேம் வந்து ஷோ ஆகும். பட் இன்கேஸ் நான் இமேஜோட ஆட் பண்ணியிருந்தோம்னா அதுவும் எனக்கு ஹோம் பேஜில் ஷோ ஆகும். ஸோ அதுக்காக எந்த ப்ராடக்ட் ஆட் பண்ணாலும் ப்ராடக்ட் இமேஜோட ஆட் பண்ணுங்கள். தென் மெயின் கேட்டகரி, ஸோ உங்கள் வர பையர்ஸ்க்கு வந்து கேட்டகரி கரெக்டாக பிரித்து வந்து கொடுங்க. ஸோ பிஸ்னஸ் சொல்யூஷன் போனால் அதுக்குள்ளே நம்ம என்னென்ன ப்ரொவைட் பண்ணிடுறோம், தென் கேஷ் யூனிட்ஸ் நான் அப்டேட் பண்ணியிருக்கிறத வச்சு சொல்கிறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுக்கான கேட்டகரி பிரித்து கொடுத்தீங்கன்னா ஸோ கஸ்டமர் வந்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க, நமக்கு வர என்கொயரிஸும் ரிலவெண்ட்டாக வரும் சரிங்களா. ஸோ அந்த கேட்டகரி எப்படி சேஞ்ச் பண்ணுறது, எப்படி பிரிக்கிறதுன்றது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் பிஸ்னஸ் சைட்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும்.